ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போறது என்னன்னா, கோடியில சம்பளம் வாங்கியும் கடனுக்கு கையேந்திய பிரபாஸ் அதை ராஜமௌலி நெகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காருங்க. பாகுபலி படத்தின் முதல் பாகம் ரூபாய் 600 கோடிக்கு வசூலிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. தற்போது இந்த படத்தோட இரண்டாம் பாகம் வெளிவந்து வசூல்ல செம்ம சாதனை படைச்சிட்டு வருது, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில பாகுபலி முதல் பாகத்துக்காக பிரபாஸ் 20 கோடியை மட்டுமே சம்பளமா வாங்கினாராமா, இரண்டாம் பாகத்துக்காக 5 வருடம் எந்த படங்களையும் ஒப்புக்காம இருந்தாராமா, அப்போதுதான் பிரபாஸ்க்கு பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதை பயன்படுத்திக்க நினைச்ச பல தயாரிப்பாளர்கள் பணத்தோட பிரபாஸ் வீட்டு வாசல்ல வந்து கால்ஷீட் வாங்க நினைச்சாங்களாமா. ஆனா பிரபாஸ் அப்ப ராஜமௌலி கிட்ட இது பத்தி பேசியிருக்காரு. ராஜமௌலியோ கடன் வாங்கிக்க, ஆனா படத்துல நடிப்பேன் அப்படின்னு எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வந்த வாய்ப்புகளையும் விட்டுட்டு கடன் வாங்காம பண கஷ்டத்துல இருந்தாரு பிரபாஸ். மேலும் ஒரு விளம்பரத்துல நடிக்க 10 கோடி ரூபாய் சம்பளம் தருவதா பேசப்பட்டது. ஆனா பாகுபலிக்காக பிரபாஸ் அதையும் ஏற்க மறுத்துட்டாரு. இத ராஜமௌலியே நெகிழ்ச்சியா பேசியிருக்காருங்க. இது போன்ற சுவையான பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.